தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த வீடியோவை போட்டுக்கிட்டேன். போட்டுக்கிட்டு இருக்கிறதுலே பெரிய தூக்கு சட்டையாக எடுத்துக்க. சிவப்பி ஆய வீட்டுக்கு போ, அந்த கிழவி உனக்கு தெரியும்ல. அதுக்கிட்ட போயிட்டு தாத்தா தூக்குப்படுகள் கேட்டாங்க அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு வா. டேய், காற்று போகாமல் நல்லா போட்டு மூடி கொண்டுக்கிட்டு வரணும், இல்லைன்னா கெட்டு போகமுடா. போ போ, ஓடு ஓடு. ஐயா, தூக்குப்படிகள் இருக்கா? தெரியும் ஏதோ வந்து ரொம்பவே வந்து டபுள் மீனிங்கான வீடியோ அப்படின்னு. சரி, இதுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இன்ஸ்டால் இதை வந்து போட்டேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நிறையா பேர் வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தூக்குப்படிகள் அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படின்னு வந்து உங்களை மாதிரி தான் நானும் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யூடியூப்பு கூகுள்லாம் தேடி பார்த்தா எனக்கு கிடைக்கல. சரி, என்னவா இருந்தால் என்ன போட்டு பார்ப்போம், எவனால கமெண்ட் பண்ணுவா அதில் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு போட்டால் சுத்தமாக ஒரு பயிலு கூட தெரியல. How do I tell you? சரி, என்னங்கடா எல்லாம் இப்படி மக்கா இருக்கீங்களே அப்படின்ட்டு, சரி என்னதான் அப்படி கமெண்ட் போட்டுருக்காங்க அப்படின்னு வந்து போய் பார்ப்போம்ட்டு சில கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எடுத்து பார்த்தா, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் போட்டுருக்காரு, ஐயோ சாமி யாராவது சொல்லுங்களேன் என்ன அது அப்படின்னு வந்து வெறித்தனமாக சொல்லி தொலைங்கடா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காரு. எனக்கு தெரியாதனால தான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன், உங்களுக்கும் தெரியலனா நான் என்ன பண்ணுறது. சரி, அடுத்து இன்னொருத்தர் போட்டிருக்காரு, முருங்கைக்காய் குழம்பா, அதுக்கும் இதுக்கும் நடா சம்பந்தம். அதுக்கான அந்த சிவப்பி ஆய பாட்டி வந்து அந்த கோவப்பட்டு அந்த பயில அடிச்சு வர்றது, கொஞ்சமாவது யோசிங்க. அடுத்து ஒருத்தவர் போட்டிருக்காரு, சொல்லுங்கடா என்ன அது. அதுதான் ப்ரோ தெரியல, யாரும் சொல்ற மாதிரி இல்லை. இப்போ இந்த வீடியோவோட கமெண்ட்லாம் வந்து எதுக்கு நான் வந்து எடுத்து போடுறேன் அப்படின்னா, எவ்வளோ வீடியோஸ் வந்து அந்த இன்ஸ்டாகிராமில் விட்டுருக்கேன், ஒரு பயம் மதிக்கலை. இந்த வீடியோ சும்மா ஒரு கிளிப்பிங்ஸ் சும்மா எடுத்து அப்படி போட்டேன், இப்போ வரைக்கும் 100K வியூஸ் போயிருக்கு. ஏன், என்ன உங்களுக்கு அப்படி ஒரு ஆர்வம்? அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இருந்தாலும் அதை தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு தான் வந்து எல்லாருமே வந்து யோசிக்கிறது. அடுத்து இன்னொருத்தர் என்ன விட்டுருக்காருன்னா, டே அப்படின்னா என்னாலும் சொல்லுங்கள், இல்லைன்னா மண்டையே வெடிக்கும் போலவே. அவ்வளோ இதாகவா இருக்கும்? சரி, இப்படிலாம் வந்து என்னன்னு தெரியலையே, சரி நம்மளே சாருக்கு யார்த்தையாவது போய் விசாரிச்சிடலாமா அப்படின்னு யோசிக்கிட்டு தான் தோணுச்சு. ஒருவேளை இது ஏதாவது தப்பான டபுள் மீனிங் பதிலாக இருந்துச்சு, நான் நம்ம போய் அவன்கிட்ட அது கேட்க, அவன் எவனாவது தூக்கி போட்டு நம்மளை சாத்த, இது நமக்கு தேவையா? யாரும் யார்ட்டையும் போய் கேட்காது, ஏன்னா அது கொஞ்சம் டபுள் மீனிங்கான பதில் தான். சரி, கேட்குறதும் கேட்காதும் உங்கள் இருப்போம், என்னையெல்லாம் வந்து சொல்லக்கூடாது, நான் இவன் வீடியோ பார்த்துட்டு தான் வந்து இது மாதிரி போய் கேட்டேன், அதனாலலாம் இதாகிடுச்சு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. சரி, அடுத்து டேய் என்னன்னு சொல்லிட்டு போங்கடா, கூகுளு யூடியூப்பு கூட சொல்ல மாட்டேங்குதுடா. சத்தியமாக இதே மாதிரி தான் நானும் யூடியூப்லேயும் எடுத்தோட்டி கூகுளில் தான் போய் போட்டேன், என்னவா இருக்கும் அப்படின்னு. கடைசி வரையிலும் கூகுளு தெரியவே இல்லை அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சு. ஆனால் இதுக்கான பதில் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம்லேயே அடுத்த வீடியோவில் போட்டாச்சு. முடிஞ்சால் போய் இன்ஸ்டாகிராம் லிங்க் தனியாக அதில் போய் இருக்கோட ஆன்சரை வந்து பாருங்கள். அப்படி ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் போட்டிருக்காரு, சரி இவங்க வந்து கூகுள்லேயும் சொல்ல மாட்டேங்குது, யூடியூப்லேயும் சொல்ல மாட்டேங்குது, சரி அந்த படம் பேராவது சொல்லுங்கடா, அப்போயாவது போய் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் கேட்டிருக்காரு. அந்த படம் பேர் வந்து வெப்பம் குளிர் மலை, அதுதாங்க அந்த படம். படம் கொஞ்சம் சூப்பராகவே இருக்கும், போய் பாருங்க. அடுத்து தேங்காம்பாக்கு போயல, என்ன ப்ரோ சம்மந்தம் சம்மந்தமே இல்லாமல் கமெண்ட்லாம் போட்டு விட்ருக்கீங்க? சரி விடுங்க. அடுத்து ஒருத்தர் போட்டிருக்காரு, ரொம்ப அறிவாளியாக இருப்பார் போல், படிக்கல் எடைக்கல். என்னடா என்ன நீ சொல்லாதக்கல், செங்கல் தான். அதையும் கமெண்டில் போட்டு விட்ரு. ஏன், ஒன்று தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க, இல்லை தெரிலையா நம்ம பாட்டில் பார்த்துட்டு அவனாவது பண்ணியிருக்கான கமெண்டில், அதுக்கு ஆன்சர் கிடைச்சிச்சோ இல்லையா, தள்ளி விட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அதை விட்டு விட்டு எதுவுமே தெரியாமல் படிக்கல் எடைக்கல் செங்கல்.
கோவில் சொல்ல மாட்டேன்னு என்னவாகி இருக்கும், கோவில் சொல்ல மாட்டேங்குது என்னவாகி இருக்கும், அதோட ஆன்சர் இன்ஸ்டாகிராமில் போய் பாருங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். சரி, இந்த வீடியோ தான் இவ்வளோ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கேன், இதோட ஆன்சர் ஒரு கிளிப்பிங்காக எடுத்து போடும். எப்படியும் போகாது, ஒரு அது வந்து ஒரு 30 கேவோ நம்ம போயிருந்துச்சு, அப்போக்கி வந்து இதோட ஆன்சரை போடும். அது எத்தனை 3-4 நாள் கழித்து வந்து அந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். நியூஸே போகாது அப்படின்னு தான் நான் நினச்சேன், ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வரிசையாக போயிட்டு கிடக்கு, அது இன்னொரு வந்து 10 கே போயிடுச்சு. என்னடா இது, எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ வீடியோஸ் எல்லாம் போட்டேன், எவ்வளோ கண்டென்ட்லாம் வந்து நம்ம யூடியூப்லேயே வந்து க்ரியேட் பண்ணி போட்டிருக்கோம், எதுவுமே போகலையே. இது என்ன தம்மா துண்டு மேட்ரு, இது இவ்வளோ வியூஸ் போயிருக்கு, என்ன இலவு. இது மாதிரியான கொஞ்சம் வித்தியாசமான டாப்பிக்கெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாலும் அதை பற்றி ஏதாவது கிளிப்பிங்ஸ் ஏதாவது வீடியோஸ் இருந்துச்சுனாவோ அதை இன்ஸ்டாவுக்கு அனுப்புங்க, இல்லைனா கமெண்டில் அதை பற்றி சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோ வந்து அதை பற்றி போடலாம். இப்போ வந்து கடைசியாக ஒருத்தர் போட்டிருக்காரு, எவன் தெரிஞ்சும் சொல்லாமல் இருக்கானோ அவன் ரத்தங்கக்கி சாவான். ஏன் ப்ரோ, உனக்கு ஆன்சர் கிடைக்கணுங்கிறதுக்காக யாரையாவது ரத்தங்கக்கி சாவுங்கடான்னு அனுப்பிச்சு விட்றீங்களே, என்ன ப்ரோ இதெல்லாம் நியாயமா? நீங்கள் வந்து இப்படி சாபம் விடுறதுக்கு பதில் கொஞ்சம் பொறுமையாக கமாண்ட்லாம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துருந்தாவே அதில் ஒரு 3-4 பேர் வந்து கரெக்டான ஆன்சர் போட்டிருக்காங்க. அப்படி அதுவும் நம்பிக்கை இல்லைன்னா அந்த படத்தில் போய் பாருங்கள். அந்த படத்தில் பார்க்க நேரம் இல்லையா, நம்ம இன்ஸ்டாகிராம்லேயே அடுத்த வீடியோவாக அது இருக்குது, அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் வந்து இது டபுள் மீனிங்கான இதுன்னு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வந்து வீடியோவாக போட்டோம், இப்போ யூடியூப்லேயும் போட்டிருக்கோம். இதில் எந்த அளவுக்கு ரீச் ஆக போகுதா அப்படின்லாம் தெரில, ஒருவேளை இதுலேயும் நல்ல வியூஸ் போகுதா அப்படிங்கிறது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. முடிஞ்ச அளவு இந்த கமெண்ட் போட்ட நண்பர்கள்லேருந்து நீங்கள் வரையிலும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னமுமே இதுக்கான பதில் தெரியலையா, கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இது மாதிரியான ஃபன்னான வீடியோஸ், இது ஃபன்னான வீடியோவாக இருக்காது, இது கொஞ்சம் டபுள் மீனிங்கான வீடியோவாக இருக்கும். ஸோ இதை முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதோட நல்ல நல்ல வீடியோஸ் எல்லாம் நிறையா இருக்குது, அதை முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள். இதை சப்போர்ட் பண்ணாலும் பண்ணாட்டியும் பரவாயில்ல, இது வந்து ரொம்பலாம் முக்கியமான வீடியோவே கிடையாது. முதல்ல வந்து இந்த வீடியோ வந்து நான் யூடியூப்பில் போடுவேனா இல்லையானே எனக்கே தெரியலை, ஏன்னா இது மாதிரியான கேவலமான வீடியோஸ் எல்லாம் வந்து போடணுமா அப்படின்னு யோசிக்கிறேன். சரி, படத்துலேயே போடுறாங்க, நம்ம போட்டால் என்ன தப்பாக, மக்கள் ஏற்றுக்குவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் போடுவோம். இதை விட ஏதாவது கொஞ்சம் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நிறையா தெரிஞ்சிருந்துச்சு அப்படிங்கிறப்ப அதை என்கிட்ட ஷேர் பண்ணிங்கன்னா அதை நம்ம வந்து 4 பேர்த்துக்கு வந்து எடுத்து சொல்லலாம் வீடியோஸ் மூலமாக. சரி, அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க, ஆலில் போட்டுக்கோங்க. ஓகே, டடா, பை பை, சி யூ பேக். அதுக்கு முன்னாடி இது மாதிரியான முக்கியமான சில இன்ஸ்டா மீம்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா வந்து அதை போயிட்டு கமெண்ட் பண்ணுறதோ அது சம்மந்தமே இல்லாமல் என்ன இலவுன்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கும் முயற்சி செய்யாமல் நிறையா நல்ல நல்ல கண்டென்ட்லாம் வரும், அது மாதிரியான கண்டென்ட் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோக்குன்னு இல்லை, எல்லாத்து வீடியோவுக்கும் அது மாதிரி நல்ல நல்ல கண்டென்ட்டாக தேடி பிடிச்சி பாருங்கள். இது மாதிரியான ஒஸ்ட் ஆஃப் கண்டென்ட்லாம் வந்து நமக்கு வேணாம்.